ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜைட்ஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் கட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு வெண்டைக்காய். நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம், எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்திடலாம். கால் டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதை நம்ம லாஸ்ட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம். அந்த சூட்டிலையும் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடும். நல்லா நம்ம வதக்கிட்ட பிறகு அரைச்சிடணும் இதை. இப்போ தேவையான அளவு எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுருவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு இதில் எல்லாமே வந்துட்டு ஜாரில் போட்டுட்டு மூணு தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு போட்டு அரைச்சிடணும். மீன்வாயில் நம்ம இதை கூட பார்த்துக்கலாம். சைடில் இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே வெண்டைக்காய் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுருவோம். இந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்குது, தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இல்லை சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா, நான் போடலை இன்னைக்கு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனியா தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கால் டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்மெல் போன பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இந்த மசாலா தண்ணிய நம்மளுக்கு தேவையான அளவு ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கட்டியா வேணும். இப்ப தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் வினிகர், கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கு அது, அப்புறம் ஒரு பிஞ்சு சுகர் போட்டுக்கோங்க, கால் டீஸ்பூன் போல சுகர். எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு இந்த மாதிரி குக் ஆன பிறகு நம்மளோட வெண்டைக்காய் கட்டா ரெடி. இது பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் பண்ணி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. எல்லா புகழும் இறைவனுக்கே. God is great. Thank you.